காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் ஏழாம் வகுப்பில் உள்ள முழாண்டு தேர்வு திருப்புதல் வினா விடைகள் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது, அதில் நம்ம ரிவிஷன்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க இருக்கிறோம். இல்லை, வினா விடைகளில் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொறுத்துக, குருவினா சிறுவினாக்கள் நாம் பார்த்து விட்டோம். கட்டுரை எழுதுகளை உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினருக்கு கடிதம் எழுதுக. அந்த கடிதமும் நம்ம சென்ற வகுப்பில் வந்து பார்த்தாச்சு. தமிழ் நோட்டில் வந்து என்ன பண்ணணும்னா, எழுதி வைத்து கொண்டு தேர்விற்கு படிக்க வேண்டும். அதாவது அன்புள்ள அத்தைக்கு உங்கள் அன்பு அண்ணன் மகன் எழுதும் கடிதம். நானும் என் அப்பா அம்மா ஆகியோரும் நலமாக இருக்கின்றோம். அதுபோல தங்கள் நலத்தை அறிய ஆவல். அடுத்த மாதம் முதல் வாரம் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெற இருக்கின்றது. அத்திருவிழாவினை தாங்கள் காண வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிக்கு அன்புள்ள அண்ணன் மகன். உரைமேல் முகவர் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சா தமிழரசி 12 திருவிக்கா நகர் சென்னை. நீங்கள் வந்து உங்களுடைய முகவரியை வந்து எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுத்த கட்டுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையே உயர்வு. ஒற்றுமையே உயர்வு. ஒற்றுமையே உயர்வு எனும் தலைப்பில் ஒற்றுமையே உயர்வு எனும் தலைப்பில் கட்டுரை கட்டுரை எழுதுக. இந்த கட்டுரையினை நான் கரும்பலகையில் எழுதி போடுறேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தமிழ் நோட்டில் நீங்கள் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். முதல்ல நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதாதவங்க என்ன பண்ணணும், இப்போ உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து படிக்க வேண்டும். இந்த கடிதம், அடுத்தது ஒற்றுமை உயர்வு, இந்த ரெண்டு கட்டுரை வந்து கேட்கப்படும். உங்களுக்கு எது வந்து எளிமையாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதலாம் தேர்விற்கு. இப்போ முன்னுரை. முப்பது கோடி முகமுடையான். முப்பது கோடி முகமுடையான் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள். சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி என்று பாரதி பாடினான் என்று பாரதி பாடினான் ஆனால் ஆனால் இந்திய நாட்டில் ஆனால் இந்திய நாட்டில் ஆனால் இந்திய நாட்டில் இன்னும் இன்னும் அத்தகைய ஒருமைப்பாடு அத்தகைய ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு ஏற்படவில்லை ஏற்படவில்லை. இப்போ முன்னுரையில் நீங்கள் என்ன எழுதணும்னு பாருங்கள், 30 கோடி முகமுடையான் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி பாடினான் ஆனால் இந்திய நாட்டில் இன்னும் அத்தகைய ஒருமைப்பாடு ஏற்படவில்லை அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. இது முன்னுரை. அடுத்த தலைப்பு ஒருமைப்பாட்டு சிந்தனை. இது வந்து உங்களுக்கு 7 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். 2 கட்டுரை கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து எழுத சொல்லுவாங்க. ஒருமைப்பாட்டு ஒருமைப்பாட்டு சிந்தனை. அடுத்த தலைப்பு பண்டைய காலத்தில் பண்டைய காலத்தில் பண்டைய காலத்தில் நம் நாட்டில் பண்டைய காலத்தில் நம் நாட்டில்
பல இன மன்னர்களும் பல இன மன்னர்களும் மக்களும் பல இன மன்னர்களும் மக்களும் வாழ்ந்தனர் வாழ்ந்தனர் இருப்பினும் 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 யாவரும் இருப்பினும் யாவரும் மனித ஜாதி இருப்பினும் யாவரும் மனித சாதி என்ற மனப்பான்மையே மனப்பான்மையே காணப்பட்டது மனப்பான்மையே காணப்பட்டது பிற நாட்டவர் பிற நாட்டவர் நம் நாட்டின் நம் நாட்டின் நம் நாட்டின் ஒற்றுமையை நம் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்தனர் சீர்குலைத்தனர் நம் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்தனர் அப்போ ஒருமைப்பாட்டு சிந்தனை அப்படின்ற தலைப்பிட்டு கொண்டு பண்டைய காலத்தில் நம் நாட்டில் பல இன மன்னர்களும் மக்களும் வாழ்ந்தனர் இருப்பினும் யாவரும் மனித சாதி என்ற மனப்பான்மையே காணப்பட்டது பிறர் நாட்டவர் நம் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைத்தனர் அடுத்தது முடிவுரை அடுத்ததாக முடிவுரை முடிவுரை கல்வி திட்டங்களிலும் கல்வி திட்டங்களிலும் வேலை வாய்ப்பிலும் கல்வி திட்டங்களிலும் வேலை வாய்ப்பிலும் சமநோக்கு சம நோக்கு சம நோக்கு தேவை மாணவர்கள் 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 தேசிய அளவில் தேசிய அளவில் அனைவரும் ஒன்றாக ஒன்றாக இணைந்து கல்வி திட்டங்களிலும் வேலைவாய்ப்பிலும் சமநோக்கு தேவை மாணவர்கள் தேசிய அளவில் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாட்டை காக்க வேண்டும் இந்த ஒற்றுமையே உயர்வு என்ற கட்டுரை நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல இல்லைனா உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு உங்கள் உறவினருக்கு கடிதம் எழுதுக அது கூட மிக எளிதாக தான் இருக்கும் அதை நீங்கள் எழுதினாலும் பரவாயில்லை அடுத்ததாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளி
அடுத்ததாக அனைத்து வினாக்களுக்கும் லாஸ்ட் இதோட உங்களுக்கு முடிந்தது. அனைத்து வினாக்களுக்கும் அனைத்து வினாக்களுக்கும் விடையல். இப்போ சரியான சொல்லை, சரியான சொல்லை இட்டு, சரியான சொல்லை இட்டு நிரப்புக. இங்கே வந்து விடை வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் எது வந்து சரியான விடையாக வரும் அப்படின்னு வந்து நீங்கள் எழுதணும். இப்போ இதுதான் வந்து விடைகள். மூன்று, எங்கு, எங்கு, எப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, யாது, யாது, யார் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. இதில் வந்து எது வந்து சரியான விடையாக வரும் அப்படின்னு வந்து எழுதணும். ஓ, நெல்லையப்பர், நெல்லையப்பர் கோவில், நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. இந்த விடைகளில் எது வந்து சரியாக வரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். மூன்று வராது, எப்படிப்பட்ட வராது, யாது வராது, யார் வராது. அப்போ நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, இதுதான் வந்து விடை. இப்போ நீங்கள் இங்கே என்னன்னு எழுதணும், எங்கு அப்படின்னு வந்து எழுதணும். அடுத்தது இரண்டாவது, அறநெறிச்சாரம், அறநெறிச்சாரம் பாடலை, அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர், எழுதியவர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எந்த விடை வரும்னு பாருங்க, அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார், இதுதான் வந்து சரியான விடையாக வரும். அடுத்ததாக மூன்றாவது, முதல் ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். இப்போ எது வந்து விடையாக வரும், முதல் ஆழ்வார்கள் எத்தனை, மூன்று. அப்போ மூன்றுன்னு வந்து நீங்கள் எழுதணும். முதல் ஆழ்வார்கள் மூன்று பேர். நான்காவது, டேஷ் சொற்களை, டேஷ் சொற்களை பேச வேண்டும். இதற்கான விடை எப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது, அறநெறிச்சாரம், அறநெறிச்சாரம், அறநெறிச்சாரம் என்பதன், என்பதன் பொருள் டேஷ், பொருள் டேஷ். இப்போ நீங்கள் என்ன எழுதணும், யாது. இப்போ முதல் பாருங்கள், நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது, எங்கு உள்ளது, அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஷ் யார், யார்னு இப்படி விடை எழுதணும். அடுத்தது, முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர், மூன்று பேர், டேஷ் சொற்களை பேச வேண்டும், எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும், அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யாது அப்படின்னு வந்து எழுதணும். இது வந்து உங்களுக்கு ஏழு மதிப்பெண்களுக்கு, இதில் வந்து ஐந்து வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஏதாவது வந்து நீங்கள் நான்கு எழுதினால் போதுமானது. அனைத்து வினாக்களுக்கும் விடையில். அடுத்ததாக கீழ்காணும் சொற்களை, மொத்தமாகவே அனைத்து வினாக்களுக்கும் இடையில உங்களுக்கு ஏழு மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். ஏழு மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும், கீழ்காணும்
கீழ் காணும் சொற்களை கீழ்காணும் சொற்களை பெயர் சொல்லாகவும் பெயர் சொல்லாகவும் பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்கள் உருவாக்குக தொடர்கள் உருவாக்குக கீழ்காணும் சொற்களை பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்கள் உருவாக்குக. இப்போ இந்த மாதிரி சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டு, படி, அடுத்தது நாடு, இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சொற்கள் தொடர் வந்து உருவாக்கணும். அது பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வினை சொல்லாகவும் நம்ம தொடர்களை வந்து உருவாக்கலாம். அப்போ கட்டு என்ற சொல் தான் வந்து நமக்கு முதல்ல இருக்குது. இந்த வார்த்தையை வைத்து நம்ம எழுதணும். இப்போ கட்டுச்சோறு, கட்டுச்சோறு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து எழுதி போடப்பட்டுள்ளது. கட்டுச்சோறு உண்டான். அடுத்ததாக வீடு, வீடு கட்டினான். இப்போ இதிலே வந்து நமக்கு கட்டு என்ற சொல்லானது வந்துட்டு. இப்போ கட்டுச்சோறு உண்டான், வீடு கட்டினான். அடுத்ததாக அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே உங்களுக்கு 7 மதிப்பெண்களுக்கு மட்டும் கேட்கப்படும். நீங்கள் கவனமாக உங்களுடைய தமிழ் நோட்டில் வந்து எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அடுத்த தலைப்பு வந்து படி. படி என்ற சொல்ல வச்சு நம்ம தொடர் உருவாக்கணும். படிக்கட்டில் அமர்ந்தான், படிக்கட்டில் அமர்ந்தான். புத்தகம், புத்தகம் படித்தான். இப்போ நமக்கு என்ன சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும், அடிக்கோடிட வேண்டும். படி, புத்தகம் படித்தான், படிக்கட்டில் அமர்ந்தான். அடுத்தது மூன்றாவது. இதில் 3 வினாக்கள் வந்து உங்களுக்கு இருக்குது, ஏதாவது 2 வந்து நீங்கள் எழுதுனா போதுமானது. அடுத்தது நாடு. நாட்டை, நாட்டை நேசி, நாட்டை நேசி. நூலகத்தை, நூலகத்தை நாடினான். இப்போ இங்கே என்ன சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க, நாடு என்ற சொல்ல வந்து என்ன பண்ணணும், நம்ம அடிக்கோடிடணும். நாட்டை நேசி, நூலகத்தை நாடினான். அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே உங்களுக்கு 7 மதிப்பெண்களுக்கு வந்து கேட்கப்படும். அதாவது சரியான சொல்லை இட்டு நிரப்புக வந்து 4 வந்து கேட்கப்படும். இதில் 5 எழுதி போடப்பட்டுள்ளது, ஆனால் 4 வந்து கேட்கப்படும். அடுத்ததாக கீழ்காணும் சொற்களை பெயர் சொல்லாகவும் இணை சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்கள் உருவாக்குக. அடுத்தது இது 3 வந்து நீங்கள் படித்து கொண்டால் போதுமானது. இதோட 7 மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வந்துடும். இதோட உங்களுக்கு முழாண்ட தேர்வுக்கான திருப்புதல் வினா விடைகளானது நிறைவுற்றுது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வீட்டில் படித்து நல்ல மதிப்பெண்கள் வந்து முழாண்டு தேர்வில் நீங்கள் எடுக்கணும். இந்த மார்க்லாம் வந்து உங்களுக்கு கவர்மெண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தேர்வு பெற்று அடுத்த வகுப்பிற்கு வந்து செல்ல முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக வீட்டில் நேரத்தை வீணாக்காமல் படித்து தேர்வு எழுதணும். அடுத்ததாக நம்ம வேறு வகுப்பில் வந்து பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.